வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சினி சிவஞானம். அரசாங்கத்திலிருந்து விலகப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. பிரச்சனைகள் இருப்பினும் அரசாங்கத்திலிருந்து விலகி எதிர்க்கட்சியுடன் இணைந்து கொள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாராக இல்லை என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கீழ்மட்டத்தில் சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் முகம் கொடுக்கும் சிக்கல்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடி தீர்மானத்துக்கு வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவழி சிக்கல்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களுக்கு நேரடியாக தீர்மானம் எடுக்க முடியாமல் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெஸ்ஸி அலவத்துவல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் மாதத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்திய பின்னர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் ஜி எல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்றும் நாளையும் தடுப்பூசி போடப்படும் என்றும் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் இதன்போது சுட்டிக்காட்டினார். பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டங்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலைத்திட்டத்தை தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2,79,000 பேருக்கு இதனூடாக தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோத்தட்டுவ பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலிலிருந்து கல்வித்துறை சார்ந்தோரை பாதுகாக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கோத்தட்டுவ பொது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சுமார் 57 ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக பொது சுகாதார வைத்திய அதிகாரி நலின் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளுக்கு அதிபர் ஆசிரியர்கள் தமது நன்றியை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா ஹட்டன் டிக்கோயா நகரசபை எல்லைக்குள் வதியும் மக்களுக்காக இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றல் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரலியா ஹட்டன் டிக்கோயா நகரசபை எல்லைக்குள் வதியும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் டி கே டபிள்யூ கலாசர் மண்டபம், ஹைலண்ட்ஸ் கல்லூரி, பொஸ்கோ கல்லூரி மற்றும் டிக்கோயா ஸ்ரீவாணி வித்யாலயத்திலுமாக 4 மத்திய நிலையங்களில் இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு நன்றி தெரிவித்து சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு இந்து ஆலயங்கள் சார்பிலும் இந்து மக்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவிப்பதாக பிரதிஷ்ட பிரதம சிவாச்சாரியார் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சிவகாம கலாநிதி அருள்ஜோதி ஸ்ரீ ஜயதாஸ் சாம்பசிவ சிவாசாரியார் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் சாமந்துறை வீரமுனி சித்தியாந்தனி பிள்ளையார் தேவஸ்தானத்தில் சித்தி விநாயகர் பிள்ளையாரை தேவஸ்தான பிரதம சிவகுரு சிவஸ்ரீ நிமலேஸ்வர குருக்கள் பங்குபற்றலுடன் இன்று இரவு இடம்பெற்ற இந்த விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செல்வசந்தி ஆச்சிரமத்தால் கிழக்கு மாகாணத்தில் 128 குடும்பங்களுக்கு உலர்நவு பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் தொண்டைமானார் சந்நிதியான் ஆச்சிரமத்தால் திருகோணமலை மாவட்டத்தில் 128 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன.
சந்நிதியான் ஆச்சிரம மோகனதாஸ் சுவாமிகளின் நெறிப்படுத்தலில் 3000 ரூபாய் பருமதியான உலருணவு பொதிகள் சுமார் 128 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. மரவேவி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அவை நகர், பன்குளம், நொச்சுக்குளம் ஆகிய கிராமங்களில் வதியும் குடும்பங்களுக்கு இவ்வுதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மரவேவி பிரதேச சபை தவிசாளர், உறுப்பினர்கள், தென்கைலை ஆதீன குறுமுதல்வர் உட்பட பலரும் இதன்போது கலந்து கொண்டனர். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய 199 பேர் 24 மணித்தியாலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறிய 190 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மதிப்பர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 190 suspects have been arrested in connection with the offences of quarantine rules and regulations and face mask and social distancing for a period of last 24 hours. தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 49,449 உயர்வடைந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 41,000 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 8,000 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தினத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதுடன் 6 சிறை தண்டனையும் விதிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உள்ளது. Public are not allowed to cross provincial borders under any circumstances. However, there are exceptions. கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாம் அலையில் கம்பஹா மாவட்டத்தில் 55,747 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாம் அலையில் கம்பஹா மாவட்டத்தில் இனங்காணப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 55,747 உயர்வடைந்துள்ளதாக மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. குறித்த மாவட்டத்தில் 15 சுகாதார பிரிவுகளிலே இந்த எண்ணிக்கையிலான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய மகார சுகாதார பிரிவிலேயே அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். குறித்த பிரிவில் 5,809 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். பியகம சுகாதார பிரிவில் 5,611 பேரும், வத்தல பிரிவில் 5,190 பேரும், மினுவங்குட பிரிவில் 4,338 தொற்றாளர்களும், கம்பஹா பிரிவில் 3,933 தொற்றாளர்களும், கலனிய பிரிவில் 3,921 தொற்றாளர்களும், அத்தனகல்ல பிரிவில் 3,896 தொற்றாளர்களும், தொம்பே பிரிவில் 3,844 தொற்றாளர்களும், சீதுவ பிரிவில் 3,545 தொற்றாளர்களும், திவுளப்பட்டி பிரிவில் 3,237 தொற்றாளர்களும், ஜாயல பிரிவில் 2,801 தொற்றாளர்களும், நேர்கொழும்பு பிரிவில் 2,266 தொற்றாளர்களும், கட்டான பிரிவில் 2,201 தொற்றாளர்களும், ராகம பிரிவில் 1,985 தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கம்பஹா மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலயங்களில் 359 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 222 தொற்றாளர்கள் 12 மத்திய நிலையங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொற்றாளர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் 53 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த 24 மணித்தியாலயங்களில் தொழிற்சாலை தொற்றாளர்கள் 42 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க முதலீட்டு வளையத்தில் 36 தொற்றாளர்களும், வியகம வளையத்தில் 3 தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத பேரவையின் ஏற்பாட்டில் கொரோனா விழிப்புணர்வு செயற்பாடு யாழ் நகரில் முன்னெடுக்கப்பட்டது. கவனம், அபாயம், அவதானம் என்னும் துணிப்பொருளில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையினரால் கொரோனா விழிப்புணர்வு பதாதைகள் யாழ் நகர பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கோவிட் 19 பரவலாக்கம், இந்த தொற்று நோயினுடைய பரவலாக்கம் மிக வேகமாக இலங்கையை பாதித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தினமும் இப்பொழுது 1,000 மேற்பட்டவர்கள் நோயாளிகளாக, தொற்று நோயாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இத்தகையோர் நிலையிலே நமது யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவிலே இந்த கோவிட் 19 தாக்கமானது இன்னும் அதிகமாக காணப்படுவதை நாங்கள் நாளாந்தம் வரக்கூடிய எங்களுடைய அறிக்கைகளின் மூலமாக, சுகாதாரத்துறையின் சார்ந்தவர்களுடைய அறிக்கைகளின் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கை எல்லா மக்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் காரணமாக
நாங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு இருக்க வேணும், கவனமாக இருக்க வேணும், உங்களுடைய எதிர்காலம் நல்லாக இருக்க வேணும். வடமான பட எல்லாம் இலங்கை எல்லா மக்களும் நல்லாக உங்களுடைய கொரோனா வைரஸுக்கு பாதுகாப்பு இருக்க வேணும் தான் நாங்கள் எல்லோருக்கும் பிரார்த்தனை. குறிப்பாக நமது யாழ் மாவட்டத்திலே இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த பதாகைகளை யாழ் நகரத்தினுடைய முக்கியமான இடங்களிலே காட்சிப்படுத்துவதன் ஊடாக இந்த விழிப்புணர்வை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மனமானது மிகவும் பலமானதாக இருந்தால் ஆன்மீக ரீதியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கொரோனா பெருந்தொற்று என்கின்ற சவாலை மிகவும் துணிச்சலாக எதிர்கொள்ளுவோம் என்கின்ற ஒரு தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்போமாக இருந்தால் இந்த சமூக இடைவெளியை பேணி முகக்கவசங்களை அணிந்து சுகாதார நடைமுறைகளை முறைப்படி நாங்கள் அனைவரும் பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பெருந்தொற்றை எதிர்கொள்ள முடியும். இந்த சூழல் காரணமாக நோயினாலும் மற்றும் பல்வேறு பொருளாதார பிரச்சனையினாலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் இயன்ற வரையில் உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். நாலாவதாக, இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக எங்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகிறது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலே இந்த தடுப்பூசிகளை நீங்கள் பெற்று அதிலே அதை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள மற்றவர்களுக்கும் உதவி செய்து இதன் மூலமாக இந்த கொடிய நோயிலே இருந்து விரைவிலே எல்லா மக்களும் விடுதலை பெற நாங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறோம். இந்த சூழல் வந்து ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இது பற்றிய ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை நாங்கள் பலவாறாக பொதுமக்களுக்கு வழங்கினாலும் கூட இந்த நிகழ்விலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட சர்வமத பேரவை அங்கத்தவர்களும் கைகோர்த்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையை முன்னெடுத்து இந்த எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஊட்டி அவர்களை இந்த நோயிலிருந்து இந்த எங்களுடைய இந்த மக்கள் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக 5 அம்சங்களை கொண்ட ஒரு இந்த பதாதையை அமைத்து அதனை பல இடங்களிலும் இந்த நகரப்பகுதிகளிலும் காட்சிப்படுத்துகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த இதனுடைய அபாயம் எவ்வாறு இந்த இது அபாயமானது அதேபோன்று இதை எவ்வாறு நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும், இதிலே கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள், தடுப்பூசி நடவடிக்கையை ஊக்குவிக்கும் விடயங்கள் மற்றும் இதனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலவரங்கள் போன்றவற்றை மிகவும் சுருக்கமாக இந்த காட்சிப்படுத்தல் ஊடாக எங்களுடைய இந்த பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை ஒரு விழிப்புணர்வு ஊட்டி இந்த ஒரு அபாயமான கட்டத்தை கடத்துவதற்கு எங்களுடைய சர்வமத பேரவையும் இன்று கை கொடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதும் பாராட்டத்தக்கதுமாக இருக்கின்றது. நுவர்னியா மஸ்கிலியா பிரதேச சபையின் எதிரணி உறுப்பினர்களால் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா மஸ்கலியா பிரதேச சபையின் எதிரணி உறுப்பினர்கள் சபைக்கு முன்னால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருட்களின் விலை உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்குமாறு வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மலையகத்தில் தடுப்பூசி திட்டத்தை துரிதப்படுத்துமாறு அழுத்தம் கொடுத்துமே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்படுகின்றது என கூறப்பட்டாலும் வேலை நாட்கள் குறைக்கப்பட்டு தொழில் சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. முல்லைத்தீவு முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முருகண்டி பகுதியில் நள்ளிரவு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. விபத்தினால் A9 வீதியுடான போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது. விபத்து சம்பவம் நள்ளிரவு 12 மணியளவில் சம்பவித்தது. தென்னிலங்கையிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த வேன் வழிபாட்டுக்காக முருகண்டி பிள்ளையார் ஆலயம் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்தது. வேனின் சாரதி ஆலயத்துக்கு சென்றிருந்த நிலையில் வாகனத்தில் சிலர் இருந்துள்ளனர். A9 வீதியில் பயணித்த கண்டக வாகனம் வேனுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் வேனில் இருந்தவர்கள் காயங்கள் ஒன்றை தப்பினர். விபத்துக்குள்ளான கனரக வாகனம் A9 பிரதான வீதியை இடைமறித்து நின்றமையால் வீதி போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டது. பின்னர் வாகனம் அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்து சீரானது. மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
காரைதீவு பிரதேசத்தில் வயல் நிலங்களை அழித்து பாதையை புனரமைக்கும் பணிகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரைதீவு பிரதேசத்தின் மேற்கு எல்லை பகுதியில் வயல் நிலங்களை அழித்து பாதையை புனரமைக்கும் செயற்பாடுகளை நிறுத்துமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது காரைதீவு அறங்காவலர் சங்கத்தின் செயலாளர் நந்தீஸ்வரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எமது காரைதீவு பிரதேசத்தின் மேற்கு எல்லையிலே வயல் நிலங்கள் காணப்படுகின்றன. அந்த வயல் நிலங்களுக்கு செல்வதற்காக ஒரு சிறிய பாதை மண் ரோட் காபெட் வீதியாக செப்பனிட போவதாக எமக்கு அறிய கிடைத்த தகவல் இருக்கிறாங்க. இந்த வீதி காபெட் வீதியாக செப்பனிடப்படும் பட்சத்தில் வெள்ளம் ஏற்படுகின்ற காலங்களில் பிரதேசத்தை ஊடுறத்துக்கு செல்கின்ற கரைச்சி என்று சொல்லப்படுகின்ற ஏரி அது பொங்கி வழிவதும் அங்கே மக்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதும் வழமையாகும். இந்த பிரதேசத்தில் காபெட் வீதி வரும் பட்சத்தில் அது உயர்ந்து காணப்படும் பொழுது எமக்கு நீர்ப்பாசன பிரச்சனை ஏற்பட்டு எமது கிராமம் வெள்ளத்தால் தாழக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனை இங்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அது தவிர வயல்நிலத்தின் ஊடாக அழித்து மேற்கொள்ளப்படவிருக்கின்ற இந்த காபெட் வீதியானது தேவைதானா என்கின்ற ஒரு கேள்வி இங்கு எழுகின்றது. கிட்டத்தட்ட 900 ஏக்கர் வயல் நிலங்கள் இந்த வீதி வரும் பட்சத்தில் இல்லாமல் போகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. இந்த வீதி வரக்கூடாது என்கின்ற விதத்திலே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்றோம். ஆகவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு இந்த வீதியினை மறுபரிசீலனை செய்து இதனை எமது கிராமத்திற்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையால் இதனை தடுத்து நிறுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. இதனிடையே குறித்த பாதை அமைக்கும் பணிகள் தொடர்பில் காரைதீவு பிரதேச சபை பிரதேச செயலக உறுப்பினர்களுக்கு தெரியாது எனவும் இந்த பாதை களவாக செப்பனிடப்படுவதாகவும் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் கே ஜெயஸ்ரீல் தெரிவித்துள்ளார். இங்கு பிரதேச சபை பிரதேச செயலகம் இருக்கின்ற போது இதன் ஒரு விடயத்தையும் தெரிவிக்காமல் களவாக இதை செய்கின்ற காரியம் இதுக்குள் மறைந்திருக்கின்ற பூதாகரம் என்னவென்பதை தெரியாமல் இன்று மக்கள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். பல பாதைகள் மக்கள் போக முடியாத பாதைகள் இருக்கின்றது. அவ்வாறான பாதைகள் எல்லாம் இருக்கின்ற வேளையில் ஒரு குடியிருப்பாளர் கூட இல்லாத பாதையை எதற்காக அனுமதியின்றி செப்பனிட முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் என்பதை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகையால் இங்கு ஆரம்பிக்கப்பட்ட வேலை உடனடியாக நிறுத்தப்பட்டு பரிசீலனை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இந்த பாதை அமைக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய வாழ் இருப்பிடத்தை தக்க வைப்பதற்காகவும் எங்களுடைய விவசாயத்தை பாதுகாப்பதற்காகவும் நடுரோட்டில் இறங்கி போராட நேரிடும். அதற்கு வழி அமைக்காது இந்த அதிகாரிகள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு இந்த வேலை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். 103 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சாவுட் அண்ட் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 355 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் மூவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு கடற்பகுதியில் வைத்து குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 103 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இணையவழி மூலமான கற்பித்தலிலிருந்து ஆசிரியர் தொழில் சங்கங்கள் விலகுகின்றன. இன்று முதல் இணையவழி மூலமான கற்பித்தலில் இருந்து விலகிக் கொள்வதாக ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தங்களது பிரதிநிதிகள் மனிதாபிமானமற்ற முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சபை சங்கத்தின் பிரதான செயலாளர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம், அதிபர் சேவையாளர் சங்கம் உள்ளிட்ட 14 சங்கங்கள் ஆதரவு வழங்கியுள்ளன. இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்கங்களினால் தீர்மானிக்கப்பட்டுள்ள இணையவழி ஊடான கற்பித்தல் புறக்கணிப்புக்கு அனைத்து கத்தோலிக்க தனியார் பாடசாலைகளின் ஆசிரியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சீரற்ற வானிலையால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 3,432 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற வானிலையால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 3,432 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அதிக மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் 3,432 குடும்பங்களைச் சேர்ந்த 13,519 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. அவர்களில் 59 குடும்பங்களைச் சேர்ந்த 265 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கில் 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஜால் மாவட்டத்தில் 48 பேர் உட்பட வடக்கில் 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 850 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினை சேர்ந்த மாணவர்கள் இருவர், பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 18 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 5 பேர், ஜால் போதனா வைத்தியசாலையில் 5 பேர், தெளிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் ஒருவர், நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர், சங்காணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 16 பேர் என ஜால் மாவட்டத்தில் 48 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னார் முசலி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 5 பேர் உட்பட மன்னார் மாவட்டத்தில் 7 பேர் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். அதேவேளை கிளிநொச்சி பூநகரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேரும், வவுனியா சித்த ஆயுர்வேத ஆதார வைத்தியசாலையில் 4 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாணவன் ஒருவர், மாணவியொருவர் என இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் உட்பட 185 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்களில் 173 பேருக்கு தொற்றில்லை என்றும், 12 பேருக்கு மேல் பரிசோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றும் முடிவுகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மேலும் 12 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் முடிவுகளின் அடிப்படையில் மாணவன் ஒருவர், மாணவி ஒருவர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனிடையே மேலும் ஒருவருக்கு மேலும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என மருத்துவ அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. நுவர்லியா பொகவந்தலாவ கொட்டியாக்கலை கீழ்பிரிவு தோட்டத்தில் மேலும் 43 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரலியா பொகவந்தலாவ பொது சுகாதார காரியாலயத்துக்குட்பட்ட பொகவந்தலாவ கொட்டியாக்கலை கீழ்பிரிவு தோட்ட பகுதியில் 43 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ பொது சுகாதார வைத்திய அதிகாரி வை பஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த தோட்டப்பகுதியில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் முடிவுகள் நேற்று மாலை வெளியாகிய நிலையிலேயே 43 பேருக்கு தொற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொகவந்தலாவ கொடியாக்கலை தோட்டப்பகுதியில் கடந்த 30 தேதி 18 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த பிரதேசம் முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 தேதி இனங்காணப்பட்ட தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்பினை பேணியவர்களிடமே PCR மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச சகோதரர்களின் ஒற்றுமையை பார்த்தாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ச சகோதரர்களின் ஒற்றுமையை பார்த்தாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் விசேட கருத்தை வெளியிட்டுள்ள நவீன் திசாநாயக்க, எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைய முடியாது என்றால் ராஜபக்ச சகோதரர்களை தோற்கடிக்க முடியாது என கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர்களிடம் இருக்கும் ஒற்றுமையை பாருங்கள், இறுதியில் என்ன நடந்தது, பசில் அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார் என கூறினார்கள். அவருக்கு பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விடயம் மாத்திரமே வழங்கப்படும், அவருக்கு நிதித்துறை வழங்கப்படாது. இவ்வாறு பல கதைகள் பேசப்பட்டன. இறுதியில் மூன்று சகோதரர்களும் இணைந்து கொண்டு சிரித்தவாறு அமைச்சர்களை பகிர்ந்து கொண்டனர். ராஜபக்சவினர் அதிகார பேராசைக்காக எதனையும் செய்வார்கள், இதனை நாம் புரிந்து கொள்ள முடியாதவரை நாட்டுக்கு இறைவனின் துணை மட்டுமே என அவர் கூறியுள்ளார். நுவர்லியா ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியுடனான போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பு ஹட்டன் பிரதான வீதியில் கிணிகத்தேனி கழுகல ஜட்டுப்பெரிய பொல்பிட்டிய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் அவ்வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது. நேற்று மாலை முதல் ஹட்டன் கொழும்பு வரையான போக்குவரத்து தடையின்றி இடம்பெற்று வருகின்றது. சிலாபம் நகரசபை தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிலாபம் நகரசபை தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நபரொருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி ஹசகல பகுதியில் பொறியில் சிக்கிய சிறுத்தை உயிரிழந்தது.
கண்டி மாவட்டம் கசலகம் மககலை என்ற பகுதியில் பொறியில் சிக்கிய சிறுத்தை ஒன்று உயிரிழந்தது. பொறியில் சிக்கிய சிறுத்தையை பிரதேசவாசிகள் கண்டுள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் இதுகுறித்து கசலக வனவிலங்கு அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். வனவிலங்கு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போதிலும் கால்நடை வைத்தியர் ஒருவர் அவ்விடத்திற்கு வருகை தராதமையால் சிறுத்தையை பொறியிலிருந்து விடுவிக்க மேலும் ஒரு மணித்தியாலத்திற்கு மேல் தாமதமானதாக பிரதேசவாசிகள் குறிப்பிட்டனர். பின்னர் ரந்தனிக்கல கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் வைத்தியர் ஒருவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போதிலும் சிறுத்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. சம்பவம் தொடர்பாக கசலக மற்றும் ரந்தனிக்கல வனவிலங்குகள் அலுவலகரிடம் இருந்து பதிலெதுவும் கிடைக்கவில்லை. 1990 ஆண்டு கொக்காவில் பகுதியில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. பொக்காவில் பகுதியில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் 31வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. 1990 ஆண்டு முல்லைத்தீவு கொக்காவில் செய்தி ஒளிபரப்பு கோபுரம் மற்றும் ராணுவ முகாம் மீதான தாக்குதலின் போது உயிரிழந்த ஹெப்டன் சாலிய அலதனிய பி டபிள்யூ வி மற்றும் படையினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்களின் 31வது ஆண்டு நினைவு தினம் கொக்காவில் படை வீரர்கள் நினைவு தூவியில் இடம்பெற்றது. 652வது படை தலைமையகத்தின் படைத்தளபதியின் வழிகாட்டுதலுக்கு அமைய 6வது இலங்கை சிங் ரெஜிமெண்ட் படையணியின் படையினரால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதன்போது ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் நினைவு தூபிக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நிகழ்வில் வன்னி ராணுவ படை தலைமையக கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் டி எம் எச் டி பண்டார கிளிநொச்சி மாவட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட ராணுவ அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். 6வது இலங்கை சிங் ரெஜிமெண்ட் படைகளின் ராணுவ வீரர்களால் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் நொவாக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். உலக புகழ்பெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் செர்பியாவின் நொவாக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். டென்னிஸ் தொடர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தொடராக கிராண்ட்ஸ்லாம் தொடர் காணப்படுகிறது. அந்த வகையில் ஒரு ஆண்டில் 4 கிராண்ட்ஸ்லாம் தொடர்கள் நடத்தப்படுகின்றன. அதில் மிகவும் உயரியதானதாக கருதப்படும் விம்பிள்டன் டென்னிஸ் லண்டனில் நடைபெற்றது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரும் நடப்பு விம்பிள்டன் சாம்பியனுமான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் இத்தாலியின் மேட்டியோ பெரண்டி ஆகியோர் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் சுற்றில் இரு வீரர்களும் கடும் சவால் கொடுத்தனர். இதனால் முதல் செட்டில் 7-6 என கடின போராட்டத்திற்கு மத்தியில் மேட்டியோ பெரண்டி கைப்பற்றினார். பின்னர் சுதாகரித்துக் கொண்ட அனுபவ வீரரான ஜோகோவிச் ஆக்ரோஷ ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தினார். இதனால் அடுத்த 3 செட்களையும் 6-4, 6-4, 6-3 என ஜோகோவிச் வெற்றி கொண்டு 2021 ஆண்டுக்கான விம்பிள்டன் சாம்பியனாக தெரிவானார். மொத்தம் 3:23 இந்த இறுதிப் போட்டி இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டமானது ஜோகோவிச் வெற்றி கொள்ளும் 6வது விம்பிள்டன் பட்டமும் 20வது கிராண்ட்ஸ்லாம் பட்டமுமாகும். செர்பியாவை சேர்ந்த வீரரான ஜோகோவிச் விளையாடிய 30வது கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டி இதுவாகும். இதன் மூலம் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பெற்ற வீரர்களின் வரிசையில் டென்னிஸ் ஜம்பவான்களான ராஜர் பெடரர் மற்றும் ரபேல் நடால் ஆகியோருடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். இதேவேளை நடப்பாண்டில் ஆஸ்திரேலிய பிரெஞ்சு ஓபன் தொடர் விம்பிள்டன் பட்டங்களை வென்றுள்ள ஜோகோவிச் அடுத்து வரும் US ஓபன் தொடரிலும் பட்டம் வென்றுவிட்டால் ஒரே ஆண்டில் 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற ஒரே வீரர் என்ற பெருமையை பெறுவார். அத்துடன் இவ்வாண்டு இடம்பெறவுள்ள ஒலிம்பிக் தொடரிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் வென்று ஒரே வீரர் என்ற சாதனையை படைக்க வாய்ப்புள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் நான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.